வெள்ளத்தால் ஆர்ப்பரிக்கும் ஒகேனக்கல் காவிரி ஆறு. வினாடிக்கு 215,000 கன அடி நீர் வருவதால் ஆர்ப்பரிக்கும் அருவிகள். காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததால் ஸ்ரீரங்கம் மூலத்தோப்பு பகுதியில் உள்ள காவிரி கரையில் அரிப்பு. மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்புகளை ஏற்படுத்திய பேரிடர் மீட்பு படையினர். பரமத்திவேலூர் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியதால் மக்கள் அவதி. பொள்ளாச்சி அருகே உள்ள நவமலையில் திடீர் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் அவதி. கொள்ளிடம் ஆற்றில் 2,00,000 கன அடிக்கு மேல் நீர்வரத்து. மயிலாடுதுறையில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் பொதுமக்களை எச்சரிக்கின்றார்கள். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் அளவுக்கு அதிகமான உபரணில் வெளியேற்றப்படுவதால் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே வாழை தோட்டத்திற்குள் புகுந்த ஆற்று வெள்ளம். 50 ஏக்கருக்கு மேல் வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கி சேதம். கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளம். விளை நிலங்களையும் தண்ணீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் வேதனை. கபினி KRS அணைகளிலிருந்து காவிரியில் 97,000 கன அடி நீர் திறப்ப. இரு அணைகளும் நிரம்பிவிட்டதால் அணைகளுக்கு வரும் நீரை விட அதிக அளவில் வெளியேற்றம். திருச்சி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புக்குழு வீரர்கள் முகாம். காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை மீட்கும் பணிகள் தொடக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியார் அணையிலிருந்து 7 மதகுகள் வழியாக தண்ணீர் வெளியேற்றம். கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். களக்காடு தலையணை அருவியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளம். தண்ணீரின் அளவு குறைந்தால் மட்டுமே குளிக்க அனுமதி என வனத்துறை தகவல். தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறில் வெள்ளப்பெருக்கு. ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை. ஆற்று பக்கம் பொதுமக்கள் குளிக்கவோ துவைக்கவோ செல்லக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் ஆடு மாடு வைத்திருப்பவர்கள் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதற்கு ஆற்று பக்கம் செல்ல வேண்டாம் என்பதனை நாராயணசாமிட்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். போடிநாயக்கனூர் அருகே கொட்டக்குடி ஆற்றில் பெருக்கெடுத்து வரும் தண்ணீர். அணைப்புள்ளையார் தடுப்பணையில் சீறி பாயும் வெள்ளம். நீதிபதியை மாற்றக்கோரிய விவகாரத்தில் மன்னிப்பை மனுவாக தாக்கல் செய்ய OPS தரப்பு மறுப்பு. மன்னிப்பை மனுவாக தாக்கல் செய்த பின்னர் வழக்கை விசாரிப்பதாக நீதிபதி கருத்து. NLC விவகாரத்தில் பிரதமர் தலையிட கோரி முதலமைச்சர் கடிதம். நிலம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கோரிக்கை. விலைவாசி உயர்வு வேலையின்மையை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று நாடு தழுவிய போராட்டம்.
நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு முகக்கவசம் அணிந்து பங்கேற்ற சோனியா காந்தி. விலைவாசி உயர்வை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்திய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கைது. மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடுவதுதான் தங்கள் வேலை என ராகுல் காந்தி திட்டவட்டம். ஹிட்லருடன் பிரதமர் மோடியை ஒப்பிட்டு விமர்சித்த காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அரசு அமைப்புகள் அனைத்தையும் கையில் வைத்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெறுவதாகவும் சாடல். டெல்லி காங்கிரஸ் அலுவலகம் முன்பாக பிரியங்கா காந்தி போராட்டம். வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்த போலீசார். விலைவாசி உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் இன்று காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்தது காவல்துறை. குறுகிய கால வங்கிக் கடன்களுக்கான வட்டி விகிதத்தை 5.40% முழுக்காடாக உயர்த்தியது ரிசர்வ் வங்கி. வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான இஎம்ஐ தவணைத் தொகை அதிகரிக்க வாய்ப்பு. நாட்டின் சந்தைகள் நிலைத்தன்மையற்ற நிலையில் உள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கவலை. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைவதுடன் பணவீக்கமும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி வட்டி விகிதம் உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இலங்கை புறப்பட்டது சீனாவின் சேட்டலைட் டிராக்கிங் கப்பல். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வரும் இந்தியா. சக்தி மெட்ரிக் பள்ளியில் பயின்ற 2000 மாணவர்கள் சான்றிதழ்கள் கோரி விண்ணப்பம். 180 மாணவ மாணவிகள் வேறு பள்ளியில் படிக்கப் போவதாக விண்ணப்பித்துள்ளதாக தகவல். மீன்வளத்துறை சார்பில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விவசாயிகளுக்கு ஓடோடி வந்து உதவும் கட்சி அதிமுக. விவசாயிகளின் வாழ்வுரிமை மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சிவகங்கை அருகே கச்சநத்தம் கிராமத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட வழக்கு. குற்றவாளிகள் 27 பேருக்கும் தலா 3 ஆயுள் தண்டனை விதித்து வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. ஈரோடு சுதா மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற பிறப்பித்த உத்தரவு ரத்து. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. மக்கள் வரி பணத்தில் கலைஞருக்கு நினைவு சின்னம் வைப்பது தேவையில்லாத ஒன்று என டிடிவி தினகரன் கருத்து. திமுக நிதியில் நினைவு சின்னம் அமைத்தால் பாராட்டுதலுக்கு உரியது என்றும் பேட்டி. மதுரையில் போதை அளிக்கும் நரம்பியல் மாத்திரைகள் மாணவர்களுக்கு விற்பனை. மருத்துவர் அனுமதியின்றி விற்பனை செய்த மருந்து கடை உரிமையாளர் கைது. உதகையில் பெய்யும் கனமழையால் சென்னைக்கு காய்கறி வரத்து சரிந்தது. கேரட், பீட்ரூட் போன்ற மலை காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்வு. ₹1,00,000 கட்டினால் மாதம் 8,000 ரூபாய் வட்டி தருவதாக கூறி ஏமாற்றியதாக எழுந்த புகார். IFS என்ற நிதி நிறுவனம் தொடர்புடைய 21 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனை.
தமிழகத்தில் 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடக்கம். சிறப்பு பிரிவினர், விளையாட்டு வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் ஆகியோர் பங்கேற்பு. சேலத்தில் விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் வேளாண் கருத்தரங்கு. ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் இபிஎஸ். திரைப்பட அதிபர்கள் அன்புச்சோழியன் மற்றும் கலைப்புலி எஸ் தானு வீட்டில் வருமான வரி சோதனை நிறைவு. 4 நாட்களாக நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்து வருவதாக தகவல். அக்னிபாத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் வேலைக்கு சேர தமிழக இளைஞர்களுக்கு அழைப்பு. வேலூர் மாவட்டத்தில் நவம்பர் 15 ஆள் சேர்ப்பு முகாம் தொடங்கும் என அறிவிப்பு. தைவான் எல்லைக்குள் புகுந்த சீன கப்பல்கள் மற்றும் போர் விமானங்கள். 10 கடற்படை கப்பல்களும் 20 போர் விமானங்களும் படையெடுத்ததால் பதற்றம். தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலயத்தின் 440 ஆண்டு திருவிழா சிறப்பு திருப்பலி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. நெல்லை நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் சுமங்கலி பூஜை. 1008 விளக்குகள் ஏற்றி பெண்கள் கண்ணீர் விட்டு பூஜை. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.